வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது கிரேசி கேமர் தமிழ் அண்ட் வெல்கம் பேக் கேமர்ஸ். ஸோ இனி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான வீடியோ தான். யாருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்கிற கேமர்ஸ், அதாவது எஃப்எஸ் கேமர்ஸ்க்கும் இ ஸ்போர்ட்ஸ் கேம்ஸில் வந்து ப்ளே பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இது. ஸோ எப்படி வந்து எஃப்எஸ் கேம்ஸில் எய்ம் கரெக்டாக வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அதிக கில்ஸ் எப்படி எடுக்கிறது, அதெல்லாத்தை பற்றி இந்த தெளிவாக பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ 10 டிப் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அந்த 10 டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா மேட்ச்சும் நீங்கள் ஈஸியாக வின் பண்ணிடலாம். உங்கள் டீமும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே ஃபைனல்ஸ் வரைக்கும் போகும் இஸ்போர்ட்ஸ் கேம்ஸில் நான் சொல்கிறது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் வந்து இஸ்போர்ட்ஸில் வந்து நாமினேட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த இதை மறக்காமல் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து வேலண்டாக இருந்தாலும் சரி, சிஎஸ்கோவாக இருந்தாலும் சரி, இல்லை டீம் ஃபோர்ட்ரஸ், அதுக்கப்புறம் இப்போ ஆப்எக்ஸ் லெஜெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் வந்து இப்போ இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ளே பண்ணணும்னா இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓகே கேமர்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் தான். ஸோ மவுஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்பிஎஸ் கேம்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஸ்டோரி கேம்ஸை கூட ட்ராக் பேடில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். பட் இந்த மாதிரி எஃப்பிஎஸ் ஷூட்டர் கேம்ஸ்க்குலாம் மவுஸ் இல்லாட்டி உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கக்கூடிய மவுஸை பற்றி பார்க்கணும்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து மவுஸ். ஸோ மவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணுற மவுஸ், கேமிங் மவுஸ். கேமிங் மவுஸில் இப்போ டைப் டைப்பாக நிறையா வந்துடுச்சு. பட் நான் பேச போகிறது அதை பற்றி கிடையாது, மவுஸோட சைஸை பற்றி. ஸோ மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்லையுமே கிடைக்குது, சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும். நீங்கள் உங்கள் கை சைஸ்க்கு நீங்கள் வந்து மவுஸ் வாங்குங்க. ஒருவேளை உங்களோட கை வந்து ரொம்பவே பெருசு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் மவுஸாக பார்த்தாங்க. ஒருவேளை குட்டி கையாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து சின்ன கேமிங் மவுஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வாங்கினா எது கேமிங் மவுஸ் மட்டும் வாங்கன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மவுஸோட சென்சிட்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, அந்த இதாக இருந்தாலும் சரி, அதாவது அந்த டிபிஐ சொல்லுவாங்க, அது எதுவுமே வந்து அந்த அளவுக்கு நம்ம கேமிங் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. அப்படியே உங்களோட வந்து நல்ல டிபிஐ இருந்தாலுமே அது கேமிங் மவுஸ் அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாது. என்ன ப்ரோ பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, இதுக்கு அதுக்கு என்ன ப்ரோ சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, லேட்டன்சி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் கேமிங் மவுஸை பொறுத்த அளவுக்கு. நீங்கள் ஒயர்லெஸ்ஸாகவே கேமிங் மவுஸ் யூஸ் பண்ணாலுமே அதோட லேட்டன்சி ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அது நீங்கள் நார்மலான மவுஸ் ஒயர்லெஸ்ல யூஸ் பண்ணால் லேட்டன்சி கொஞ்சம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கேம்ஸ் ஆடும்போது கொஞ்சம் லேட் ஆகுது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணுற மவுஸை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிடெக்கோட கேமிங் மவுஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் வாங்கலாம். ரொம்ப வேறு லெவல் கம்பெனி லாஜிடெக் வந்து பார்த்திங்கன்னா, அது கேமிங்காகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா மவுஸுமே தரமாக இருக்கும். அதே சமயம் உங்கள் கைக்கு எந்த சைஸஸ்க்கும் அவங்க வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் போய் வாங்குறீங்கன்னா ஆன்லைனில் முடிஞ்சதுக்கு வாங்காதீங்க, நீங்கள் போய் நேரில் பார்த்து உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்குங்க. ரெண்டாவது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பட்ஜெட் கேமர்ஸ்க்கு, அதாவது ஒரு 500 ரூபாய்க்குள்ளே தான் என்னோட பட்ஜெட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜெப்ரானிக்ஸ்க்கு போகலாம். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதே ஜெப்ரானிக்ஸோட மவுஸ் தான். அதோட கீபோர்ட் மவுஸ் காம்போ வந்து பார்த்தீங்கன்னா 1500. நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் சேனலே வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஸோ அந்த மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கை கடக்கமாக இருக்குது. அதே சமயம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பேக்வர்ட் பட்டனுமே இருக்குது. நீங்கள் வந்து அதை வந்து கன் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து கன்னை சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து கில் அடிச்சிடலாம் உங்கள் எனிமீஸை, ரொம்பவே ஈஸியாக கில் அடிச்சிடலாம். அதில் டிபி ஸ்விட்சஸ் எல்லாம் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் டிபி பற்றி பேசலாம். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டு பார்த்துலாம். இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற மவுஸ் வந்து உங்கள் கை கடக்கமாக நீங்கள் வாங்கிட்டீங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் தான் பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு 12 to 15 days ஆகும்னு நினைக்கிறேன் பழகறக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஆயிடுச்சு, ஒரு 1 month கிட்ட ஆச்சு எஃப்பிஎஸ் கேம்ஸ் பழகறக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து உங்கள் எனிமீஸ்லாம் போட்டு தள்ளி போயிட்டே இருக்கலாம். ஓகேமா, ஸோ நீங்கள் என்னென்ன நல்ல மவுஸ் நீங்கள் சூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து செட்டிங்ஸ் தான், அதாவது சென்சிட்டிவிட்டி அண்ட் டிபி. ஸோ சென்சிட்டிவிட்டிங்க டிபிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சென்சிட்டிவிட்டிங்கிறது கேமில் வந்து யூஸ் பண்ணுறது, டிபி அப்படிங்கிறது நீங்கள் ஓவராலாக உங்கள் பீஸில் யூஸ் பண்ணுறது. ஸோ டிபிஐங்கிறது போலிங் ரேட்னு சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் வந்து உங்கள் மவுஸில் வந்து இப்போ உதாரணத்துக்கு 1000 டிபிஐ செட் பண்ணிக்கிங்கன்னா, நீங்கள் 1 inch உங்களோட மவுஸ் மூவ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து 1000 pixels வந்து மூவ் பண்ணுறதுக்கு சமம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிபிஐ. ஸோ இந்த டிபிஐ வந்து ஒரு கேமிங்க்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது வந்து கேமை பொறுத்து சேஞ்ச் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ வேலரன் சிஎஸ்கோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் இந்த கேம்ஸ் தான், அதாவது எஃப்பிஎஸ் கேம்ஸ் தான். நீங்கள் வந்து அதில் கில் பண்ணுறதுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிளேயர்ஸ் எத்தனை சென்சர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 400-1200 வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து 600-800. இது நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக டிபிஐ வச்சு ப்ளே பண்ணிங்க அப்படின்னா மவுஸோட சென்சிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும். நீங்கள் ஸ்னைப்பர் மாதிரி கன் யூஸ் பண்ணும்போது சுத்தமாக உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. நீங்கள் வந்து எய்ம் வைக்கும்போது ஒரு டேரக்ஷன் இருக்கும், நீங்கள் வந்து ஃபயர் பண்ணும்போது அப்படியே கொஞ்சமாக நகர்ந்துடும். ஏன்னா டிபிஐ ரொம்ப ஹையாக இருக்கும்போது நீங்கள் லைட்டாக மவுஸை மூவ் பண்ணாலுமே அது வந்து பெரிய இம்பாக்ட் வந்து உங்கள் கேமில் சேஞ்ச் பண்ணி விட்ரும். ஸோ இதனால் நீங்கள் வந்து டிபிஐ முடிஞ்ச வரைக்கும் 800-600 அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு வேல்யூ செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்ன வேல்யூ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 650 யூஸ் பண்ணுறேன். அது எப்படி நான் செட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மவுஸில் வந்து டிபிஐ சேஞ்ச் பட்டன் இருக்குது. ஸோ அதில் வந்து 4 டிபிஐ வந்து அவங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. 800, 1200, 1400, 3600 இந்த 4 டிபிஐ கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் 2 டிபிஐ நீங்கள் போகவே போகக்கூடாது. 2400, 3600 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா பெரிய டிஸ்பிளே யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அதாவது ஒரு 1080p மானிட்டர் நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வச்சுக்கிங்கன்னா ஒரு 8K மானிட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 3400 டிபிஐ வச்சு நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நார்மலாக தான் ஃபீல் ஆகும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா மவுஸில் அவ்வளோ டிபிஐ கொடுக்குறாங்க. நீங்கள் அதை தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு என்கிட்ட அவ்வளோ டிபிஐ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல் டிபிஐயில் வச்சு
play pannina enemy ungalai rombave easy ah mudichu utturanga so adanal neenga vandu dp romba correct ah use pannunga dp ai dhaan ungaloda game la neenga vandu manasila vechittu correct ah use pannunga naan solradhu pathina naan already sonnadha 600 to 800 idhula neenga edhavana set pannikeenga unga mouse sila samaya chinna mouse ah irundha neenga vandu 1000 varaikku set pannikeenga rendavathu vandu pathina sensitivity sensitivity romba romba mukkiyam sensitivity vandu game over game ku over ma irukum adha naan vandu idha dhaan set pannunga la solla mudiyadhu ungalku edha sensitivity neenga dhaan choose pannanum neenga starting la or game neenga download pandringa adha valorant illa csgo அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். சரி பரவாயில்ல, வேலரண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸ் போயிட்டு சென்சிட்டிவிட்டியில் செக் பண்ணி பாருங்கள். டிஃபால்ட்டாக சென்சி இருக்க சென்சிட்டிவிட்டி நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வரல வரல அப்படின்னா நீங்கள் சென்சிட்டிவிட்டியை மாற்றி அப்படியே நீங்கள் தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும் எந்த இது எனக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு. நான் அதை வந்து உங்களுக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ உங்களுடைய இதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து கரெக்டாக அதை செட் பண்ணிக்கோங்க. பட் டிபே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஓகே மேம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான செட்டிங்ஸ், அதாவது மவுஸ் ஆக்சலரேஷன். ஸோ மவுஸ் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற மவுஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி கொடுக்கும், அதே சமயம் உங்களோட டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து அதுக்கு எதிராக டிபிஐ மாதிரி நீங்கள் லைட்டாக ட்ராக் பண்ணாலுமே நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ட்ராக் ஆகிற அளவை விட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக ட்ராக் ஆகும். இது உண்மையிலே தேவையானு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து இருக்கிறதுலே மட்டமான செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் ஆக்சலரேஷன். இது குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி கேம்ஸ், அதாவது இந்த காம்படிட்டிவ் கேம்ஸ், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இ ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் டோர்னமெண்ட் போகிறீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் நீங்கள் வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒருத்தனை கூட போட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான செட்டிங்ஸ் இது. ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங் நல்ல செட்டிங்ஸ் நினச்சி வச்சிருந்தேன், அதுக்கப்புறமா தான் இந்தளவுக்கு இது கேமில் வந்து இவ்வளோ கடுப்பு கலப்புன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறமா அது இல்லாமல் ப்ளே பண்ண பழகினேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸை நீங்கள் எந்த கேமாக தான் ஆஃப் பண்ணிருங்க, ஒரு சில கேம்ஸில் கேம்குள்ளே செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கரெக்டாக போய் இந்த கேமை பார்த்து ஆஃப் பண்ணுங்கள். வேலரண்ட்டுக்குலாம் இந்த கேம்குள்ளே இருக்குது செட்டிங்ஸ்லேயே மவுஸ் ஆக்சலரேஷன் சொல்லிட்டு. இன்கேஸ் நீங்கள் விண்டோஸ்லேயே மொத்தமாக மவுஸ் ஆக்சலரேஷன் தூக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்படி நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஓப்பன் பண்ணிக்கங்க, கண்ட்ரோல் பண்ணலாம் மவுஸ்குள்ளே போங்க. ஸோ மவுஸ்குள்ளே போனதுக்கப்புறமா ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், இப்போ நாங்கள் டிஸ்பிளே காட்டுற மாதிரி. அந்த டைலாக் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டர் ஆப்ஷன் சொல்லிருக்கும். ஸோ அதில் போயிட்டு என்ஹான்ஸ் பாயிண்டர் ப்ரெசிஷன் சொல்லிருக்கும், அதை நீங்கள் ஆஃப் பண்ணி விட்ருங்க. டிக்கில் இருக்கும், அதை நீங்கள் அன்டிக் பண்ணிடுங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன். ஸோ இதுதான் வந்து கேம்ஸில் வந்து சில கேம்ஸில் டிஃபால்ட்டாகவே ஆக்சலரேஷன் எனேபிளில் தான் இருக்கும். நீங்கள் அதை போய் கான்ஃபிக் ஃபைல் யூஸ் பண்ணி இல்லைனா நீங்கள் வந்து ஏதாச்சும் அந்த கேம் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு லெவலில் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் எய்ம் பண்ணுறது வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும், கொஞ்சம் கூட ஸ்லிப் ஆகுது, அந்த இடத்த விட்டு நகராமல் போகும். ஸோ இதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் மவுஸ் ஆக்சலரேஷன் வந்து ஆஃப் பண்ணியே வச்சுக்கோங்க. ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஃபயர் தான். ஸோ கிராஸ் ஃபயர் அப்படிங்கிறது சில பேர் எய்ம் பாடுனு சொல்லி சொல்லுவாங்க, அது எப்படிக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கே தெரியும் எல்லா கேம்ஸ்லையுமே இந்த மாதிரி ஒரு சின்ன எய்ம் வந்து உங்கள் அதை வச்சு நம்ம சுடுவோம் எனிமியை. அது எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்ஃபுல்லாகவே அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேம்ஸை பொறுத்த அளவுக்கு. ஏன்னா அதுதான் வந்து உங்களை வந்து எனிமியை கரெக்டாக ஹெட்டை வச்சு குறிப்பாக தடித்தாலும் சரி, நீங்கள் பாடி ஷாட் வச்சாலும் சரி, கரெக்டாக அது இருந்தாலும் உங்களால் எய்ம் பண்ணி அடிக்க முடியும். அதை நீங்கள் எப்படி செட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உங்களுடைய விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுலேயும் ஒரு சில டிப்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ரொம்பவே குட்டியாக வைங்க, அதாவது சின்ன டாட்டா கூட நீங்கள் அதுக்கு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ இன்னொன்று இப்போ விளாண்டுக்க கேம் வந்து பார்த்தீங்கன்னா வார் மோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு எஃபிஎஸ் கேம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ப்ளே பண்ணுற கேம். இந்த கேமோட கலாச்சாரம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நகர நகர அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ந்துகிட்டே இருக்குது. இப்படி இருக்கும்போது உங்களால் கரெக்டாக எய்ம் வச்சு அடிக்க முடியாது. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, நான் மூவ் பண்ணும்போது பெருசாகுது, சில சமயம் சிறுசாகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களால் கரெக்டாக எய்ம் பண்ணி அடிக்க முடியாது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கிராஸ் ஆர முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு டாட்டா செட் பண்ணி வச்சுருங்க. சிஎஸ்கோ கேம்லேயுமே அந்த செட்டிங்ஸ் இருக்குது, வாரர்லேயுமே அந்த செட்டிங் இருக்குது. நீங்கள் போயிட்டு கிராஸ் கேரில் போயிட்டு அதை நீங்கள் வந்து வெறும் டாட்டா செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ மூவ் பண்ணாலுமே அது நகராது, ஜஸ்ட் அது வந்து ஒரே ஒரு புள்ளி மாதிரி தான் இருக்கும். பட் சுடும்போது அது நகரத்தான் செய்யும். நீங்கள் அதை சுடும்போது கரெக்டாக பார்த்து சுடணும். நீங்கள் வந்து மவுஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷேக் பண்ணாமல் ஒரே இடத்துல வச்சு ஸ்டேபிளாக சுடணும். ஸோ சில சமயம் உங்கள் எனிமிஸ் வந்து அங்கிட்டு மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா உங்கள் மூவ்மெண்ட்டுக்கு கரெக்டாக நீங்கள் ட்ராக் பண்ணணும். ஸோ இதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்பு. இதுக்கெல்லாம் முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வேறு. ஸோ கிராஸ் வேறு முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக செட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் இருக்கிற கிராஸ் வேர்லேயே பழகிட்டீங்க நல்லா அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நீங்கள் இப்போ தான் ரீசெண்டாக கேமே ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டாட்டை மட்டும் கிராஸ் வேறாக செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பழகிக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பண்ணிக்கலாம் கிராஸ் வேறு. பட் இப்போ இருக்க வரைக்குமே பெரிய பெரிய பிளேயர்ஸ், பெரிய பெரிய இ ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே கிராஸ் வேறு டாட்டாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களே சொல்லுவாங்க, ஒரு சில யூடியூபர்ஸ் நான் பார்த்துருக்கேன் அவங்க சொல்கிற டிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லுவாங்க, டாட்டா வச்சு ப்ளே பண்ண பழகுங்க. நீங்கள் ஸ்னைப்பரை யூஸ் பண்ணாலும் நீங்கள் டாட்டா வச்சு பழகினீங்கனா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பக்காவாக வச்சு ப்ளே பண்ணி பழகிட்டு பெரிய பிளேயராக மாறுங்க. நெக்ஸ்ட்டு டிப்புக்கு போயிடலாம். டிப் நம்பர் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் தான். ஸோ கிராஃபிக்ஸ்க்கு இதுக்கு என்ன சம்மந்தம் கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது. ஸோ நீங்கள் லோ எண்ட் கேமராக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் பார்க்காதீங்க, இந்த பாயிண்ட் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா ஹை எண்ட் கேமர்ஸ்க்கு நான் சொல்கிறது, ஹை எண்ட் பிசி வச்சு எஃபிஎஸ் கேம் ஆடுறவங்களுக்கு நிறைய பேர் கிராஃபிக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு ஹையில் வச்சுட்டு பே பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயம் தான். நம்ம வந்து எஃபிஎஸ் கேம்ஸ் வந்து விளையாடுறது வந்து நம்ம கிராஃபிக்ஸ்க்காக கிடையாது, நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் விளையாடுவோம். நம்ம ஜெயிச்சா தான் நமக்கு வந்து டீமுக்கும் வந்து விக்ட்ரி கிடைக்கும். ஸோ இதனால் நம்ம ப்ளே பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நம்ம கிராஃபிக்ஸை மட்டுமே இதாக முக்கியமாக வச்சுட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து
பிரச்சனை தான். ஏன்னா வந்து சில கேம்ஸில் கிராஃபிக்ஸ் அதிகமாக இருந்தால் அவங்க பிளேயர் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க எனிமீஸ்லாம். சில பேர் ஷேடோஸ் எல்லாம் ஃபுல்லாக வச்சுட்டு ப்ளே பண்ணுவாங்க, ஃபுல் ரெசல்யூஷனில் அப்படி வச்சுட்டு ப்ளே பண்ணும்போது உங்கள் எனிமீஸை வந்து உங்களால் கரெக்டாக எய்ம் வைக்கவே முடியாது, அவங்க ஷேடோஸ் மறைக்கும். அதே சமயம் வந்து டெக்ஸ்டர்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக இன்கேஸ் நீங்கள் ஆர்டிஎக்ஸ் வச்சு ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ரே ட்ரேசிங் போட்டுட்டு ரொம்ப பல பலன் இருக்கும்போது உங்களால் கண்டிப்பாக எனிமியை வந்து கரெக்டாக எய்ம் வச்சு அடிக்க முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கிராஃபிக்ஸ் அதுக்காக உங்கள் ஃபுல்லாக லோவெலாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் தேவையில்லாத செட்டிங்ஸ் உதாரணத்துக்கு இருக்குது ஷேடோஸு, டெசலேஷன்ஸு, அதுக்கப்புறம் அந்த அனஸ்ட்ராபிக் ஃபில்டரிங் இந்த மாதிரி கூட தேவையில்லாத செட்டிங்ஸ்லாம் நீங்கள் வந்து லோ பண்ணி வச்சுட்டு முக்கியமான செட்டிங்ஸ்லாம் டெக்ஸ்டர் குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு இருந்தால் பரவாயில்ல நீங்கள் அது, அதுக்கப்புறமா அந்த எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். மற்ற இந்த அன்வான்டாக இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸை மட்டும் நீங்கள் வந்து குறைச்சி வச்சுட்டு நீங்கள் மற்ற கிராஃபிக்ஸ்லாம் உங்கள் விஷ் படி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் வந்து கேம் பிளேலாம் இம்பாக்ட் பண்ணாது. பட் நீங்கள் லோ எண்ட் கேமில் இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே லோவில் தான் வச்சு ப்ளே பண்ணுவீங்க. இதனால் உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் இல்லாட்டியுமே எனிமீஸை நீங்கள் ஈஸியாக ஸ்பாட் பண்ண முடியும். பப்ஜி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நிறைய ஸ்ட்ரீமர்ஸ் இப்போ வரைக்குமே ஸ்மூத்தில் தான் வச்சு ப்ளே பண்ணுறாங்க, ஏன்னா அப்போ தான் எனிமீஸ் ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் எய்ம் பண்ணுறாங்க. உண்மை தான் அது. ஸோ எல்லா கேம்ஸுக்குமே அதுதான் உண்மை. நீங்கள் வந்து ப்ளே பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் லோ செட்டிங்ஸ்லேயே ப்ளே பண்ணுங்கள். அதனால் எஃபிஎஸ் கூட பூஸ்ட் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு ரெண்டு ஒரே கலர் ரெண்டு மாங்கிற மாதிரி தான் எனிமியுமே ஈஸியாக ஸ்பாட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து அதே சமயம் அந்த எஃபிஎஸ்மே நிறையவே கிடைக்கும். ஸோ இதனாலே உங்களால் வந்து நல்லா ப்ளே பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் இந்த அஞ்சு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம சிக்ஸ்த் டிப்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, டிப் நம்பர் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எஃபிஎஸ் கேம்ஸ் ப்ளே பண்ணுறது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு டிப்பும் கூட. ஏன்னா நீங்கள் வந்து ஒருவேளை பெரிய பெரிய எஃபிஎஸ் கேம் அதுக்கு வேலோரன்ட், சிஎஸ்கோ, ஆப்பெக்ஸ் லெஜெண்ட் மாதிரி நீங்கள் வந்து இஸ்போர்ட்ஸ்க்காக நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் சின்ன சின்ன கேம்ஸ் மூலமாக ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த கேம் வந்து வார்மோடோட தான் அந்த சைஸ் வெறும் 900 MB தான். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அயன் சைட் கேம் ப்ளே, இப்போ நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறது அயன் சைட்டோட கேமோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட 8 GB கிட்ட வருது. பட் இது நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவோம்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணிட்டு இருந்த அந்த வார்மோடு அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நிறைய கேம்ஸ் இருக்குது ஸ்டீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1 GB கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஃபிஎஸ் கேம்ஸ் வந்து இருக்குது. அது கிராஃபிக்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது, பட் வந்து அது மூலமாக அவங்க நிறைய வந்து ஸ்கில்ஸ் அவங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு எய்ம் லேப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு தெரில, பட் அது ஃப்ரீ தான். நீங்கள் அந்த கேமு டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணலாம். அது மூலமாக உங்களுக்கு எய்ம் நல்லா சூப்பராக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எந்த கேமும் கையில் கொடுத்தாலும் நீங்கள் வேறு லெவலில் ப்ளே பண்ணுவீங்க. அது வேலரண்டாக இருக்கலாம், சிஎஸ்கோவாக இருக்கலாம், ஆப்பெக்ஸ் லெஜெண்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து பப்ஜி பிசியாக கூட இருக்கலாம், அதுலேயும் ஃபஸ்ட் பர்சன் மோட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பிசி கேம்ஸும் நீங்கள் வந்து நல்லா ப்ளே பண்ண முடியும். இதுக்கெல்லாம் முக்கியமான ரீசன் நீங்கள் சின்ன கேம்ஸ் விளாண்டு பழகினா மட்டும்தான் உங்களால் வந்து பெரிய பெரிய கேம்ஸில் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து பெரிய கேம்ஸ் மட்டுமே எய்ம் பண்ணாமல் குட்டி கேம்ஸ் கூட நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நான் சொன்ன அந்த வார்மோட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு கேம். நான் லாஸ்ட்டாக ப்ளே பண்ணிட்டு பாருங்கள், ரொம்ப எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கேமும் கூட. வெறும் 700 MB டவுன்லோட் சைஸு, கேம் சைஸ் 900 MB கிட்ட வரும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பெரிய கேம்ஸ்க்கு போங்க. இதனால உங்களுக்கு நிறையா ஸ்கில்ஸ் கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் டிப்புக்கு போயிடலாம். ஓகேம்மா. ஸோ இப்போ பார்க்க போகிற டிப் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் டிப் தான். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த சிக்ஸ்த்து டிப் வந்து ஸ்மால் எஃபிஎஸ் கேம்ஸ் ப்ளே பண்ண சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை பண்ணிங்கன்னா இந்த டிப்பை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையன் கேம்ஸில், அதாவது நீங்கள் பெரிய பெரிய கேம்ஸ் தான் விளாடுவே அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த டிப்பு. ஸோ நீங்கள் ஒரு நாள் வேலரன் சிஎஸ்கோ மட்டும்தான் ப்ளே பண்ணுவீங்க, இந்த ஹார்டஸ்ட் ஸ்பேஸில் ப்ரோ அடுத்த கேம் எடுத்துருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சிம்பிள் டிப் சொல்கிறேன். அந்த கேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் வித் பாட்ஸ், நிறையா மார்ட்ஸ் இருக்குது, நீங்கள் மோட்ஸ் இருக்குது, சாரி மார்ட்ஸ் இல்லை மோட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் வித் பாட்ஸ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வந்து எடுத்தோடனே நீங்கள் மல்டிப்ளேயர் போடாமல் கொஞ்ச நேரத்துக்கு பாட்ஸ் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாட்ஸ் வச்சு தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் பாட்ஸ் எந்த அளவுக்கு விளாண்டுட்டுருக்குன்ட்டு. இதே பிளேயராக இருந்தால் நான் ஒரு இடத்துல கூட நிற்க முடியாது, அழகாக நீ அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் பாட்ஸ் வச்சு ப்ளே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உண்மையில் நிறையா ஸ்கில்ஸ் டெவலப் ஆகுதுனால நீங்கள் ஈஸியாக பாட்ஸ் நீங்கள் அடிக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் அடுத்து பெரிய பெரிய பிளேயர்ஸ் உங்கள் எதிரில் வந்தாலுமே நீங்கள் அழகாக அவங்க அடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இதனால் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் பாட்ஸ் வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த பாட்ஸ் வச்சு நீங்கள் சென்சிட்டிவிட்டியாக செக் பண்ணிக்கலாம், இது எவ்வளோ சென்சிட்டிவிட்டி நான் வந்து யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த பாட்ஸ் வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நிறையா கில் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு பெரிய பெரிய கேம்ஸில் நீங்கள் வந்து மல்டிப்ளேயர் போட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஸோ இதான் நான் சொல்லணும்னு நினச்ச டிப்பு. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப் தான். அது யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகேம்மா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ். ஸோ நீங்கள் வந்து எந்த கேம் விளாண்டாலும் சரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து குறிப்பிட்ட கன் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு வந்து இருக்கும். அது என்னென்ன கன்ஸ் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்னைப்பர் வச்சு ப்ளே பண்ண பிடிக்கும், நான் வந்து ஸ்னைப்பரில் தான் கூட ப்ளே பண்ணுவேன், எனக்கு அந்த ஒரு புல்லட்டாக ஒரு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்தோன்னே நீங்கள் வந்து ஸ்னைப்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்னைப்பர் AWM தானே, அதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே பவர்ஃபுல்லான ஸ்னைப்பர். எல்லா கேம்ஸுமே அந்த ஸ்னைப்பர் வந்து இருக்குது. ஸோ ஒரு ஷாட்டில் உங்கள் எனிமி வந்து அசால்ட்டாக போட்டு தள்ளிடலாம். நீங்கள் அந்த ஸ்னைப்பர் வச்சு நீங்கள் ப்ளே பண்ண பழகினீங்கன்னா இன்னொரு ஸ்னைப்பர் எல்லா கேம்ஸ்லேயும் வச்சிருப்பாங்க செகண்டரியாக, அந்த ஸ்னைப்பரில் ஒரு ஷாட்டில் சாக மாட்டாங்க. அந்த மாதிரி ஸ்னைப்பரில் கூட உங்களால் ஈஸியாக கிளடிக்க முடியும் நீங்கள் AWM பழகினீங்கன்னா. இதுவே நான் வந்து ஸ்னைப்பர்லாம் இல்லை ப்ரோ, நான் வந்து யூஸ்வலாக எல்லா கேம்ஸ்லையுமே ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா
ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து அசால் ரைஃபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அசால் ரைஃபிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்டான கன்ஸு. எல்லா எஃபிஎஸ் கேம்ஸ்லையுமே அவங்களால ஈஸியாக கில் அடிக்கக்கூடிய கன்ஸ்னால் அது அசால் ரைஃபிள் கன்ஸ் தான். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஏகே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏகே தான் வந்து ஆல் டைம் ஃபேவரட் கன், எனக்கு உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏகே வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏகே அது இல்லை உங்களுக்கு இல்லைனா ஒரு ஒரு கேம்ஸில் ஒரு ஒரு பேர் வந்து இருக்கும், அந்த கன் பேர்லாம் உங்களுக்கு சரியாக தெரியல. நீங்கள் அசால் ரைஃபிள் இருக்கக்கூடிய கன்ஸ் ஃப்ரீ ஃபயர் கன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாமிட் அந்த மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி இந்த கேம்ஸ்லையுமே பேர் தான் வேறையாக இருக்குமே தவிர அதே கன்ஸ் தான். நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அசால் ரைஃபில் ஏஆர் ஆமோ யூஸ் பண்ணுற கன்ஸை நீங்கள் வந்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து எஸ்எம்ஜிக்கு போங்க. ஏன்னா எஸ்எம்ஜியில் வந்து நிறைய புல்லட் யூஸ் பண்ணணும் ஒரு ஒரு ஆளை முடிக்கிறதுக்கு, பட் அதுவே ஏஆர்னால் கொஞ்சம் நஞ்ச புல்லட்லேயே போட்டு தள்ளிடலாம். அடுத்து நீங்கள் எல்லாம் இது ரெண்டுலேயும் நீங்கள் பக்காவாக ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா தான் ஷார்ட் கன்ஸ்க்கே நீங்கள் போகணும். யூஸ்வலாக பிசியில் ஷார்ட் கன்னாலே எல்லாத்துக்கும் வெறுப்பு தான் வரும். ஏன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன்ஸ் ரொம்ப ஃபேவரட்டாக நம்ம வச்சு ப்ளே பண்ணுவோம், M10 M88 சொல்லிட்டு. பட் இதில் அப்படி கிடையாது, நீங்கள் M10 ரொம்ப ரேராக தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த இந்த மாதிரி எஃபிஎஸ் கேம்ஸ்லாம். அதுலேயும் ஒரு சில பிளேயர்ஸ் M10லேயும் பெரிய பெரிய ப்ளோ பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, பட் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தவங்க M10 எடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கன்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பக்காவாக விளையாண்டு பழகினதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய M10 பெரிய பெரிய கிடையாது, அது ஒரு நார்மல் கன் தான். பட் அந்த மாதிரி கூட கஷ்டமான கன்னுனா M10 ஷார்ட் கன், டபுள் ஷார்ட் கன் அந்த மாதிரி கன்ஸ்லாம் போவாங்க. அதே தான் இதுலேயுமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஏகே எஸ்எம்ஜி ஆமோஸ் அந்த மாதிரி கூடிய கன்ஸில் போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷார்ட் கன்ஸ்க்கு நீங்கள் போகலாம். இல்லை ப்ரோ நான் அப்படி தான் போவேன் அப்படின்னா அது உங்களோட டிசிஷன் தான், பட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே மோசம் 9th டிப்பாக பார்க்கும்போது வந்தேன்னா ஸ்விட்சிங் பிஸ்டல்ஸ் தான். ஸோ இது நான் ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் எழுதும்போது நான் அதை ஒத்தி பேசணும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த டைமில் தான் எனக்கு அந்த ஞாபகமே வந்தது. ஸோ இது நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்விட்சிங் பிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டிப்பு. ஸோ நீங்கள் வந்து யூஸ்வலாக ஸ்னைப்பர் வச்சு ப்ளே பண்ணாலும் சரி, இல்லைனா அசால்ட் ரைஃபிள் கன் வச்சு ப்ளே பண்ணாலும் சரி, ஒரு 4-5 பேர் ஒரே டைமில் வராங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே போட முடியாது. உங்களை ஆமோ வந்து தீர்ந்து போயிடும். நீங்கள் அடுத்து ரீலோட் பண்ணுற கேப்பில் டப்புனு பிஸ்டலை மாற்றி அவங்களால ஈஸியாக அவங்களை போட்டுறலாம். இப்போ நான் பண்ண மாதிரி நீங்கள் டப்புனு நீங்கள் பிஸ்டலை மாற்றி அந்த பிஸ்டல் சீக்கிரம் ரீலோட் ஆயிடும். மற்ற அசால் ரைஃபிள் கன்ஸ் மாதிரிலாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்காது. டப்புனு ஒரு மேகசினை கெழுதிக்கு போட்டு அடுத்த மேகசினை மாற்றி ஒரே ஒரு இழுத்து எழுத்தாங்கன்னா அந்த ரீலோட் ஆயிரும். பட் அந்த மாதிரி கன்ஸ் பெரிய பெரிய கன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேகசினை பொறுமையாக எடுத்து மாட்டிட்டு ஒரு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே சுட ஆரம்பிக்கும் கேம்ஸ்லாம். அது யூஸ்ஃபுல்லாக எல்லா கேம்ஸுமே அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க டைமில் நீங்கள் டப்புனு பிஸ்டலை மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெஜாரிட்டினே அதாவது அட்வான்டேஜ்னே சொல்லலாம். இப்போ நான் பார்த்து உங்களுக்கு பார்த்து தெரியும், எனக்கு வந்து அந்த ஏடபிள்யூஎம் வந்து கரெக்டாக ப்ரீலோட் ஆகிட்டு இருந்துச்சு, நான் டப்புனு இதை மாற்றிட்டேன், பிஸ்டலை மாற்றிட்டு ஒரே போடா போட்டு தள்ளிட்டு. இதே தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப். பெரிய பெரிய யூடியூபர்ஸே நீங்கள் பார்த்துருக்கலாம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இன்னொரு டிப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங் கன் பிஸ்டல்ஸ் இல்லாமல் நீங்கள் நைஃப் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒருவேளை பிஸ்டல்ஸ்லேயுமே சடனாக ஆம் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதையும் ரிலேட் பண்ணுற டைமில் ரெண்டு பேர் வந்துட்டாங்கன்னா நீங்கள் டப்புனு கத்தி எடுத்து கிட்டக்கப்பே சொல்லிக்கிட்டு வந்துடுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் இதுக்குமே ஏன்னா வந்து நைஃபை வச்சு கிட்டப்பே சொல்கிறதா பெரிய விஷயம் கிடையாது, எனிமி கொஞ்சம் ப்ரோ பிளேயர் இருந்தால் ஈஸியாக அடிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் எதுக்குமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எதாக இருந்தாலும் அதுக்கப்புறமா போய் ட்ரை பண்ணுங்கள். பட் நான் ஸ்விட்சிங் பிஸ்டல்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப். நைஃப் வந்து ஆப்ஷனல் தான், பட் பிஸ்டல்ஸ் எப்பயுமே முக்கியமானதாக நம்ம நெக்ஸ்ட் டிப்புக்கு 10th டிப்புக்கு. ஓகேம்மா, ஸோ 10th டிப் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் சொன்ன அந்த 9 டிப்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதான் 10th டிப். ஸோ எதனால் நான் வந்து சொல்கிறேன்னா நான் வந்து கிட்டத்தட்ட மவுஸில் ஆரம்பித்து ஸ்விட்சிங் பிஸ்டல்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்கேன், 9 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த 9 டிப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ் எஃபிஎஸ் ஷூட்டர் கேம்ஸ்க்கு ரொம்பவே. அதெல்லாம் அதான் பேசிக்காக, இது இல்லாமல் நிறையா டிப்ஸ் இருக்குது. எந்த மாதிரி உங்கள் எனிமையை கரெக்டாக எய்ம் பண்ணி அடிக்கிறது, ஒளிஞ்சிருக்கணும் எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டிப்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நான் சொன்னது வந்து பேசிக். நீங்கள் இப்போ தான் எஃபிஎஸ் கேம்ஸ் ஆளாட ஆரம்பிக்கிறீங்க, எனிமீஸை கில் அடிக்கவே உங்களுக்கு வரல அப்படிங்கிற பட்சத்தில் நான் இப்போ சொன்ன டிப்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த 9 டிப்ஸை உங்களுக்கு கண்டிப்பாக 1 வீக் ஆச்சு உங்களுக்கு தேவைப்படும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. எடுத்தோன்னே எதுவுமே வந்துடாது. நான் எனக்கே வந்து 1 மந்த்துக்கு மேலேயே ஆயிடுச்சு, ஏன்னா அப்போ நான் வந்து ஸ்கூல் டேஸ் வேறு அது நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணது. பட் இப்போயும் வந்து ஸ்கூல் கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் ஆகிடும். பட் நீங்கள் வந்து ஃப்ரீ டைம்ஸில் நீங்கள் வந்து கேம்ஸ் ப்ளே பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எஃபிஎஸ் கேம்ஸை ப்ளே பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நாள் ஃபியூச்சரில் ஒரு இஸ்போர்ட் பிளேயராக கூட மாறலாம். ஸோ அப்படி வாய்ப்புகள் இருக்குது, இப்போ நான் சொல்ல முடியாது எது நடக்கும்னு. ஒரு நாள் நீங்கள் இஸ்போர்ட் பிளேயராக மாறினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் உங்கள் கேரியரை கூட அதை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன 9 டிப்ஸ் தான். அது இல்லாமல் நான் வீடியோ மேக் பண்ணி போகிறதுக்கு எடுத்துகிட்டு எனக்கு வந்து 7 மணி நேரம் ஆச்சு. நான் 3 மணி நேரம் ஸ்கிரிப்ட் எழுதினேன், ஸ்கிரிப்ட் மட்டுமே 3 ஹவர்ஸ் எழுதியிருப்பேன். அப்புறம் எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ பட் உங்களுக்கு லைக் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் இந்த 2 செகண்ட்ஸே போதும். ஸோ முடிஞ்சிருக்கும் லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது முன்னாடி பட்ட GTA 5 கேம் பிளேஸ் எல்லாத்துக்கும் முன்னாடி நான் இந்த வீடியோ தான் யோசிச்சு வச்சது. பட் நான் போட்டது இப்போ தான், ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த கண்டென்ட்ஸ்க்கு ஸ்கிரிப்ட் எதுவுமே தேவையில்லை, நம்ம கேம் பிளே இருந்தாலே போதும். ஸோ அதனால் அதை நான் சீக்கிரம் போட்டேன். பட் இந்த மாதிரி நம்ம வந்து டிப்ஸ் சொல்லணும் வீடியோஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி அதை அதை வந்து நம்ம ஒரு தடவை சொல்லி பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோக்குள்ளே வருவேன். ஸோ அதனால் வந்து ரொம்பவே கஷ்டம் தான் வீடியோ போடுறது. ஸோ அதுக்காகலாம் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிங்கன்னா ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோஸ்லாம் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக போடுவேன். ஸோ முடிஞ்சிருக்கு லைக் பண்ணிவிட்டு டே வீடியோக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எஃபிஎஸ் கேமராக இருந்தால். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு தரமான வீடியோவில் பார்க்குற கேம் டாட்டாவே பேசியூ. பை.